தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் ஆகக்கூடிய ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா Miraeasset. அதான் ஆப்போட பேர். ஆப்போட லிங்க் உங்கள் வீடியோ கேட்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மொதல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா எந்த ஒரு ஆப் புதுசாக லான்ச் ஆனாலும் இப்போ டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களை ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இந்த அப்ளிகேஷனோட நான் எடுத்த பேமெண்ட் பார்த்துட்டு மித்த டீட்டெயில் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வித்ரா எடுத்தது 18/10/2023. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 19/10/2023. 300 வித்ரா போட்டேன். டேக்ஸ் போக 300 இங்கே வித்ரா போட்டிருக்கேன். டேக்ஸ் போக இந்த அமௌண்ட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அமௌண்ட் இங்கே ரிசீவாக இருக்க போகிறாங்க. 18ஆம் தேதி காலையில் வித்ரா போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே இதில் வந்துடும். இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஏர்னிங் அப்ளிகேஷன். அப்படின்னா என்னென்னா வீடியோக்குள்ளே அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் சொல்கிறேன். சைனப் போனஸாக இதில் 30 ரூபா கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னென்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பிளானை பார்ப்போம். இதில் மினிமம் இன்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 393 ரூபா. டெய்லி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 98.25 வரும். அதாவது 98 ரூபா 25 பைசா வரும். இதில் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகாது. எப்போ ரிசீவ் ஆகுனா இந்த 43 நாள் கழித்ததுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். 43 நாள் கழித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு 4,224 ரூபா டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ரிசீவ் ஆகும். இதில் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆன்லைன் ஆப்ஸை பொறுத்த வரையும் கேரண்டின்ற ஒன்று கிடையவே கிடையாது. எவ்வளோ நாள் வேணாலும் ரன் ஆகலாம், அல்லது எப்போ வேணாலும் ஆன்லைன் ஆப்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த பீரியட் முடிகிற நேரங்களில் இந்த ஆப் ரன்னிங்கில் இருந்தால் நம்மளுக்கு இந்த டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைனா அதுக்குள்ளே ஆப்பை மூடிட்டாங்கன்னா கிடைக்காது நம்மளுக்கு. சரிங்களா? இதை நான் முன்னாடியே ஓப்பனாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிளான், உதாரணத்துக்கு இந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் விஐபி 1 வந்துடுவீங்க. விஐபி 1 வந்துட்டிங்கன்னா இந்த பிளானை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 200 ரூபா இன்வெஸ்ட்டு 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே வந்து உங்களுக்கு 300 ரூபா வந்துடும். உங்கள் பேலன்ஸ்லேயே வந்துடும். அதாவது கரெக்டாக எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே டைமில் அடுத்த நாள் 24 மணி நேரம் கழித்து உங்களுக்கு உங்கள் பேலன்ஸில் அந்த அமௌண்ட் ஆட் ஆயிடும். அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வித்ரா பண்ணிக்க முடியும். அந்த 300 ரூபா, இதில் ஒரு 100 ரூபா வந்துச்சிங்களா. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகை எவ்வளோ? 393 ரூபா. அதில் 100 ரூபா கழிஞ்சுன்னா 293 ரூபா. 293 ரூபாவில் ஏன் ரெஃபர் லிங்கில் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். அப்போ 200 ரூபா கிளைம் ஆச்சு. வெறும் 193 ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸ் 30 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதை மைனஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ 163 ரூபா தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அது போக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கோடு மாதிரி அஃபிஷியல் குரூப்பில் இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இந்த லான்ச் ஆனது நேற்று தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கிஃப்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா தரதுக்கு ஸ்டார்ட் ஆகலை. கிஃப்ட் கோடு தந்துட்டாங்கன்னா உங்களுக்கு 2 ரூபாவிலிருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் டெய்லி கிஃப்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம், வித்ரா பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணால் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் அது வந்ததுன்னா உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது வெறும் 163 ரூபா தான். அது வந்ததுன்னா உங்களுடைய இன்வெஸ்ட் அமௌண்ட்டு இன்னும் கம்மியாகிடும். வெறும் 163 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லக்கு இருந்தால் இந்த 4,224 ரூபா கிடைக்கும். இல்லை அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? அதுக்குள்ளே அந்த ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சின்னா கிடைக்காது. அப்படி ரன்னிங்கில் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்ல வேண்டிய சுருக்கம். சரிங்களா? சரி, இதில் சைனப் போனஸ் 30 ரூபா கொடுத்துட்றாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தோன்னே 30 ரூபா வந்துடும். என் சைடு என் லிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா நான் தருவேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் எடுங்க. ரெண்டாவது பிளான், மூணாவது பிளான் இதெல்லாம் போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் எடுங்க. வந்தால் லாபம் 4,000 சில்லற வரும். போனால் பெருசாக நஷ்டம் கிடையாது. 100 ரூபா தான் போகும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன். அதே போல் இந்த பிளான் அப்போ டைரெக்டாக வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக வாங்க முடியாது. இதில் இன்னொரு பிளானும் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இந்த பிளானை டைரெக்டாக வாங்க முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் வாங்க முடியும். அதே போல் அப்போ இந்த 349 ரூபா போட்டால் 2 நாளைக்கு 474 ரூபா இருக்குது. இதை டைரெக்டாக வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுவும் வாங்க முடியாது. அதுக்கு விஐபி 2 வரணும். 4,000 to 5,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இதை இந்த பிளானை ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது இது ஃபிக்ஸட், இது வந்து பார்த்திங்கன்னா விஐபி பிளான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதை நான் ஆப்புக்குள்ளே காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் பேருங்களை அப்படியே கொஞ்சம் உல்ட்டா உல்ட்டாவாக மாற்றிருக்கிறாங்க. இதில் இடிஹெச்சு, இதில் கோல்டு ஃபியூச்சரு, இதில் பிடிசி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் விஐபி பிளான். அந்த 200 போட்டால் 300 வரும். இதை நீங்கள் இந்த 393 போட்டிங்கன்னா விஐபி 1 வந்துடலாம், அப்போ இதை வாங்கிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த லாஸ்ட்டாக பிடிசின்னு இருக்க பாருங்கள், இது அவங்க கிரிப்டோ கரன்சி அந்த பேஸை வச்சு அதுக்கு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 591 போடுறோம், 177 வரும். இதுவுமே டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் கிடையாது, உங்களுக்கு ஃபிக்ஸடு தான். இதுவும் 47 கழிச்சு தான் வரும் சரிங்களா. அதனால் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எனக்கு தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே 1 டே 2 டே பிளான் வரும். இந்த பிடிசின்னு இருக்கு இல்லையா, இதிலேயே 1 டே 2 டே பிளான் வரும். பெரும்பாலான ஆப்பில் 90-95% வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்லேயும் அந்த 1 டே 2 டே பிளான் வரும். அஃபிஷியல் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மணிக்கு வரும், இன்றைக்கி லான்ச் ஆகும், இந்த டேட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருப்பாங்க 1 டே 2 டே பிளான். ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த ஆப் லான்ச் ஆகி 1 வரைக்கும் இந்த பிளான் லான்ச்சிங் டேட்டு இப்போ நான் ஆல்ரெடி போஸ்ட்டில் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நேற்று தான் 18th. இதிலேருந்து அடுத்த 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் 1 டே 2 டே ஆஃபர் விட்டால் நீங்கள் 1 டே 2 டே 3 டே இந்த ஆஃபர்லாம் விட்டால் வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் விஐபி 1 இருந்தீங்கன்னா இதிலே விஐபி போட்டிருப்பாங்க. விஐபி நீங்கள் எத்தனையில் இருந்தால் எத்தனையில் வாங்க முடியும், பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 1 தருவாங்க விஐபி 1, பெரும்பாலும் விஐபி 1 தான் நம்ம இருப்போம். விஐபி 1 இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பிளானை வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதில் போட்ட அமௌண்ட்டு உடனேவே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆப் இருந்து அது வரையும் ரன் ஆகி லாபம் தான் வருது, இல்லைன்னா நஷ்டம் கிடையாது சரிங்களா. அதுதான் கான்செப்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் தர 300, 3% டேக்ஸு, கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே டெலிகிராம் அந்த ஆப்லேயே இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறங்க. ஸ்டார்டிங்லேயே சைனப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். லிங்கை கிளிக் பண்ண அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் போட்டுருங்க, சென்டுன்னு கொடுத்துருங்க, ஓடிபி வரும், இங்கே போட்டுருங்க. இங்கே உங்களுக்கான பாஸ்வேர்ட் 8 டிஜிட்டில் பாஸ்வேர்ட் போட்டுருங்க, அதே பாஸ்வேர்ட் திரும்ப இங்கே போட்டுருங்க, சைனப் பண்ணவனு கொடுத்துருங்க. அடுத்து இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் இம்மீடியட்லி இதை கொடுத்துருங்க. அடுத்து உள்ளே வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும், ரெட் என்வெலப் வெல்ஃபேர் இன் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போதைக்கு இது இல்லை, அதாவது கோடு மாதிரி கொடுப்பாங்க அஃபிஷியல் குரூப்பில், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அங்கே காப்பி பண்ணிட்டு எடுத்துகிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் அவ்வளோதான். இப்போ சைனப் போனஸாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸில் இருக்குது, ரிஜிஸ்டர் கிஃப்ட் பேலன்ஸுன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு ஹோமில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும், அவங்க கொடுக்குற கீயை இதில் போட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட கீ எதுவும் இல்லை, கீனா தான் நம்பர் வேறு ஒன்றும் கிடையாது. இது ஸ்டார்டிங், அதாவது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸர் பிளானு, சாரி இது ஃபிக்ஸர் பிளான். அடுத்து இது அந்த விஐபி பிளான், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவிட்டி பிளான் சரிங்களா. இதுலேயே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது, அவங்களோட அஃபீஷியல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் இதுவும் இருக்குது. ஆப்பை நான் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறேன், ஆப்பை வேணால் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 393 ரீசார்ஜ் பண்ணுறாருன்னா உங்களுக்கு வந்து 100 35% வந்து பார்த்திங்கன்னா கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அதாவது 200-250 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2%, 3rd லெவல் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்வைட் லிங்க் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ப்ரெட்டில் வந்துட்டு இந்த இன்வைட் லிங்க்குன்னு இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுவீங்க லிங்க் வந்துடும். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் எதில் வேணுமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 4th வந்து பார்த்திங்கன்னா டீம்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது 4th, 4th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். மற்றபடி லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும், ட்ரேடிங் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வித்ரா போடுறது, அதுக்கு முன்னாடி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அதை வந்து பார்த்துருவோம். இந்த டாப்அப் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்டு 393 வந்து பார்த்திங்கன்னா 30 கழிச்சிங்க, ஏன்னா ஆல்ரெடி பேலன்ஸில் இருக்கு இல்லையா. 30 கழிச்சு 363 வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. நீங்கள் அந்த விஐபி பிளானுக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் 563 வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீசார்ஜ் சேனல் 2 கொடுத்துருக்குறாங்க, ஆல்ரெடி 1 இருக்குது அதுவே இருக்கட்டும். இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். இந்த சேனல் ஒரு சூப்பரான ரீசார்ஜ் சேனல், இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே, அதாவது யூபிஐடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனிங் ஆப்ஷனும் இருக்குது.
இந்த கியூஆர் கோடு இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிங்களோ அதை ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேலரின்னு இருக்கும் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த QR கோட் இருக்கும். இதை ஒரு டச் கொடுத்தீங்கன்னா இதில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துடும். நீங்கள் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இது இருக்குதுன்னா டேரெக்டாக கிளிக் டு பேன்னு கொடுத்துட்டு உங்கள் ஆப்புக்கு ஓப்பன் ஆகிடும். அதில் போய் பாஸ்வேர்டை மட்டும் போட்டு பேன்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டவுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலன்ஸில் காமிக்க மாட்டேந்து, அதாவது ரீசார்ஜ் பேலன்ஸ்லேயும் காமிக்க மாட்டேங்குது, வித்ரா பேலன்ஸ்லேயும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் பேலன்ஸில் காமிக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ணிக்கிற அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 ரூபா காட்டுது. இப்போ எப்படி இருந்தாலும் அந்த 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டோட்டல் அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 ரூபா கம்மியாக பண்ணிவிட்டு அப்புறமா அதை நம்ம பை பண்ண முடியலனா மறுபடியும் அந்த 30 ரூபா ரீசார்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் 393 ப்ளஸ் 593 ரீசார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பிளானும் வாங்கிக்கலாம். 593 ரீசார்ஜ் பண்ணோன்னே உங்கள் பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடும். டேரெக்டாக இதில் வந்து பையின்னு கொடுத்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டில் வந்துட்டு இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, என் சரி 100 ரூபா தரேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அட்மின் நம்பருக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்கோ ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எதில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா என் சரி ரிவார்டு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா. சரி, இப்போ எப்படி இதில் வித்ரா போடுறது அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம். இப்போ மைண்டில் வந்துடுவோம், என் பேலன்ஸில் 3730 ரூபா இருக்குது, இது இன்வைட் ரிவார்டு. இது இதிலேயே வந்துட்டு முதல் இந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்க போகிறேன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு 6 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் சப்மிஷன் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பேங்க் இருக்கு இல்லையா, ஆட் பேங்க் கார்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பேங்க் கார்டு இருக்குது கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே பேங்க் நேம் என்னவோ பேங்க் நேம் கொடுத்துருங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, கார்டு ஹோல்டர் நேம் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு யார் பெயரில் இருக்கோ அவங்க பெயரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஐஎஃப்சி கோடு பாஸ்புக்கை பார்த்து கரெக்டாக கொடுங்க. அப்புறம் கன்ஃபார்ம் சப்மிஷன் கொடுத்துட்டு மீலே வந்துட்டு கேஷ் அவுட் இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அமௌண்ட்டையும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஏரோ மார்க் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் இப்போ எடிட் பண்ணிங்க இல்லையா அது காட்டும். அதில் ஒரு கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு இந்த கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வித்ரா ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து 291 ரூபா அதாவது 291 ரூபா 3 9 அதாவது பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு 3 ரூபா 300 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபா போயிட்டு 291 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ன்னு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கே பேமெண்ட் ஷிப் காமிச்சிருப்பேன். சரிங்களா. சரிங்க, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.